அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. அன்பிற்குரிய குழந்தை செல்வங்களே, மாணவ கண்மணிகளே, வரலாறு முக்கியம் அப்படிங்கிற நீதி போதனை கதை தெரிஞ்சுக்கக்கூடிய நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூணாவது கதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார், நீதமான அரசர், மக்களின் மீது இரக்கம் உள்ள, ஏழைகளை வசதி வாய்ப்புள்ளவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள நீதமான அரசராக அவர் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ஏழைகள், பரம ஏழை, சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தினராக பார்த்து நம்ம மூணு பேருக்கு ஒரு பெரிய சன்மானம் அவங்களுக்கு தரணும் அப்படின்ட்டு யோசித்து தன்னுடைய உதவியாளர்களை அழைச்சி, இந்த ஊர்லேயே ரொம்ப பரம ஏழையாக இருக்கிற மூணு பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தனித்தனியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார். அதே மாதிரி மூன்று நபர்களை தனித்தனியாக அழைச்சி வரப்பட்டது. அரசர் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசினார். பேசும்போது சொன்னார், இந்த ஊர்லேயே நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட், நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரிய சன்மானம் ஒன்று வழங்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை, ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட்டில் ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொன்னார். வந்தவர், கண்டிப்பாக நான் அதில் கலந்துக்கிறேன், என்ன டெஸ்ட்டு வச்சிங்கனாலும் நான் ஜெயிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லவும், அரசர் வந்து ஒரு 1000 பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுத்து, ஒரு மூட்டையில், நீங்கள் இதை வந்து வச்சுருக்கணும், எதுவும் பண்ண தேவையில்லை, வீட்டில் வச்சுக்கிறலாம் அல்லது கடையில் வச்சுக்கிறலாம், எங்கே வைக்க முடியுதோ வச்சுக்கிறலாம், ஆனால் 3 நாளுக்கு பிறகு இதே மாதிரி என்கிட்ட இந்த மூட்டையை கொண்டு வந்து கொடுக்கணும், எந்த சேதாரமாக இருக்கக்கூடாது, இது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னார். வந்தவர் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஈஸியான டாஸ்க்காக தான் இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அரசர் அவர் இடத்துல சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன் தான், இதை வந்து பொற்காசுகள் நிறைஞ்ச மூட்டை அப்படிங்கிறத உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் சொல்லலாமே தவிர வேறு யார்கிட்டையுமே சொல்லிடக்கூடாது, நீ வந்து இதை 3 நாட்கள் வச்சுருந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். மூணு பேரையுமே தனித்தனியாக கூப்பிட்டு இதே மாதிரி சொல்லி மூணு பேருமே டாஸ்க்கு ஒத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த 3 நபர்களையும் அவங்களுக்கு தெரியாமையே ரகசியமாக தன்னுடைய காவலாளிகளை வச்சு கண்காணிக்கவும் அரசர் உத்தரவிட்டார். ஏன்னா இந்த 3 பேரில் யாராவது ஊரை விட்டு வெளியே போனாங்கண்டா பிடிச்சி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு. இந்த கொண்டு போன 3 பேர்த்துல ஒருத்தர் 2வது நாள் யோசித்தார், இவ்வளோ பணம், 1000 பொற்காசுகள் நம்மள்கிட்ட இருக்குது, இதை வச்சு நம்ம ஜாலி பண்ணால் என்ன, இதை வச்சு நம்ம சூதாடலாம், இதை வச்சு நம்ம மது அருந்தலாம், என்ஜாய் பண்ணலாம், இதை பத்திரமாக வச்சு கொண்டு போனால் அரசர் வந்து என்னத்தை பெருசாக கிஃப்ட் கொடுத்துட போகிறாரு அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் கொண்டு 2வது நாள் அந்த 1000 பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தார். ஆனால் ரகசிய கண்காணிப்பில் அவர் இருந்ததுனால ஊரை விட்டு வெளியே போகிற நேரத்தில் அந்த காவலாளிகள் பிடிச்சி கொண்டு வந்து அரசர்கிட்ட நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 3 நாள் முடியுது. 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நபர்களையும் வந்து நிப்பாட்டி வச்சு அரசர் வந்து அந்த தப்பிச்சு போனார் இல்லையா, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார், நான் வந்துட்டு 1000 பொற்காசுகள் கொடுத்து 3 நாள் வைக்க சொன்னேன், ஒரு பெரிய சன்மானம் தரேன்னு உனக்கு அறிவிப்பு செஞ்சேன், ஆனால் நீ ஏன் எடுத்துக்கிட்டு ஓட பார்த்த அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அரசரே, நீங்கள் வந்து இதை கொண்டு வந்து கொடுத்தாலும் ஒரு பெரிய கிஃப்டாக என்ன கொடுத்துட போகிறீங்கன்னு மனசில் தோணுச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய காசை நான் பார்த்ததே இல்லை, இதை வந்து என்ஜாய் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சபலப்பட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அரசர் சொன்னார், நீ வந்து காசு எடுத்துகிட்டு போகிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட காசு நிறையா இருக்குது, ஆனால் நான் உனக்கு நம்பிக்கையோடு உனக்கு நான் கொடுத்த இந்த வாக்குறுதியை வந்து நீ மீறிட்ட, எனக்கு மோசடி பண்ணிட்ட, அதனால் வந்து உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட சொல்லி அனுப்பிச்சு விட்டார். 2வது ஒரு ஆள்கிட்ட கேட்டார், 3 நாள் நீங்கள் வச்சுருந்தீங்களே, நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க, எப்படி சிரமமாக இருந்துச்சா என்னன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், 1வது நாள் நான் கொண்டு போய் வச்சுட்டேன், என்னுடைய மனைவிகிட்ட கூட சொல்லலாமா வேணாமான்னு ஒரே பதட்டமாக இருந்துச்சு, படபடப்பாக இருந்துச்சு, அன்றைக்கி இரவு வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் வெளியே சுற்றுறதுக்கு கூப்பிட்டாங்க, நான் போகலை, என்னுடைய பிள்ளைகள் விளையாட கூப்பிட்டாங்க, அப்போ கூட நான் போகலை, மூட்டைக்கு பக்கத்துலேயே இருந்தேன், மறுநாள் வேறு வழி இல்லாமல் என் மனைவி திரும்ப திரும்ப கேட்டதுனால மனைவிகிட்ட மட்டும் இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன், அதுக்கு பிறகு நானும் என் மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து எப்படியாவது அரசர் தரக்கூடிய அந்த பெரிய சன்மானத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இதை பத்திரமாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம், 3 நாள் கழித்து இப்போ உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ன உடனே அரசர் வந்து சந்தோஷப்பட்டு, பரவாயில்லை, நான் வச்ச டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷம், இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 1 லட்சம் பொற்காசுகள் அன்பளிப்பாக கொடுத்தார். 1 லட்சம்
அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு என்னையோட பெரும் பணக்காரங்கள் ஆகிட்டோம், நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு ஆளுக்கு விசாரணை நடக்குது. அவர்கிட்ட கேட்டார் அரசர், நீ எப்படிப்பா மூணு நாள் கழிச்சா, உனக்கு கஷ்டமாக இருந்துச்சா என்ன? அப்போ அவர் சொன்னார், அரசரே, முதல் நாள் எனக்கும் கஷ்டமாக இருந்தது, பதட்டமாக இருந்தது. ரெண்டாவது நாள் என் மனைவி இடத்துல அதே மாதிரி நானும் சொன்னேன், அவர் சொன்ன மாதிரியே ரெண்டாவது நாள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். மூணாவது நாள்லாம் என் மனசில் என்ன சிந்தனை வந்ததுன்னா, இந்த காசை பத்திரமாக வச்சு கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுத்தா அவர் பெரிய கிஃப்ட்டு கொடுப்பார், அதில் வந்து நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஊரில் எவ்வளவோ ஏழைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அரசரோ வந்து பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், எல்லா விதமான வசதி வாய்ப்பும் உள்ள ஒரு அரசர் ஏழையான நம்மளை பற்றி சிந்திச்சிருக்கிறாரே அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு மதிப்பு வந்துருச்சு. அதனால் நான் வந்து மூணாவது நாள் என்ன நினச்சேன்னா, இதை கொண்டு போய் கொடுத்து பெரிய கிஃப்ட் வாங்குறத விட அரசர் நம்மளை நம்பி ஒரு டாஸ்க் ஒப்படைச்சிருக்கார், நம்மளை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கிறார், நாம் இதை வந்து அரசருக்கு மோசடி பண்ணாமல் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன், உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்படணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ரொம்ப மனசு குளிர்ந்து போச்சு. பரவாயில்லையே, காசை வந்து நம்ம டாஸ்க்காக வச்சாலும் கூட காசை வச்சு அவர் தன்னுடைய மூன்று நாட்களை கழிக்காமல் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரசர் என்ன பண்ணார், உங்களுக்கு 100,000 தான் தரலாம்னு நினச்சிருந்தேன், ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நான் வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா, நீங்கள் என்னுடைய ஹசானாக்குள்ளே போங்க. ஹசானா அப்படின்னா அரசருடைய அந்த தங்கம், வைரம், மாணிக்கம், மரகதம் இது போன்ற உயர்ந்த நகைகள், காசு பணங்கள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறை. இந்த பொம்மை நாடகங்கள்லாம் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு பெரிய அறை ஹசானா. அதுக்குள்ளே அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு, இன்றைக்கி பூரா உன்னால் என்னென்ன எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்கோ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ அதுக்கு தகுதியான ஆள் தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போது நமக்கு இந்த கதையிலேருந்து தெரிகிறது என்ன, மூன்று நபர்களுக்குமே கொடுக்கப்பட்டது ஒரே டாஸ்க், 1,000 பொற்காசுகளை வச்சுருக்கணும், திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும். அதில் சபலப்பட்டவர், வீண் பாவம் செஞ்சு வாழ்க்கையை கழித்தவர், அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போய் ஜாலி பண்ணிடலாம்னு நினச்சாரு, அவருக்கு தண்டனையாக அவருடைய முடிவு ஜெயிலுக்கு போச்சு. ரெண்டாவது ஒருத்தர் அவர் கொடுக்கப்பட்ட கடமையை கரெக்டாக நிறைவேற்றினார், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த கிஃப்ட்டு அவருக்கு கிடச்சிச்சு, 1,00,000 பொற்காசுகள் சன்மானம். மூன்றாவது உள்ளவர் எஜமானுடைய பொருத்தத்தை நாடினார், அப்போ அவருக்கு அவரே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று கிடச்சிது. இந்த கதையில் நமக்கு மூன்று படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும். ஒன்று, நம்மள்கிட்ட ஒரு வேலை கொடுக்கப்பட்டா, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டா, நாம் வந்து அதில் திறம்பட செயல்படணும், நம்முடைய பெஸ்ட் எஃபர்ட் அதில் வந்து காட்டணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக இவர் செஞ்சு முடித்தார் அப்படின்னு மக்கள் பேசுகிற அளவுக்கு நாம் நம்முடைய பொறுப்புகளில் சிறப்பாக செயல்படணும். ரெண்டாவது, அவர் வந்து அரசருங்கிறவர், இவருக்கு அமீர் தலைவர். இப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தோம்னா நம்ம குடும்பத் தலைவர், அத்தா அம்மா நமக்கு குடும்பத் தலைவராக இருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா ஆசிரியர்கள், ஹெட்மாஸ்டர் இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்களாக இருக்காங்க. சமுதாயத்துக்கு வந்துட்டோம்னா அரசியல் கட்சியில் உள்ளவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டோம்னா அஜர்த்து மார்க இவங்கெல்லாம் வந்து தலைவர். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய தலைவருக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய உத்தரவுகளை ஏற்று நாம் நடக்க பழகிக்கணும். அப்படி நாம் பழகினோம்னா எதிர்பாராத சன்மானங்கள் கூட நமக்கு கிடைக்கும். மூன்றாவது மிக முக்கியமான நீதி போதனை என்னென்னா, இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அரசர் மூன்று நாள் டாஸ்க்கு கொடுத்தார் அந்த மூணு பேருக்கும். அதே போல தான் அல்லாஹு இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி ஒரு 50-60 ஆண்டு காலம் மட்டும் நமக்கு டாஸ்க்கு கொடுத்துருக்கான். யார் இந்த 50 ஆண்டு காலம் உலகத்தில் வாழக்கூடிய, 50, 60, 70 இந்த வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொய் பேசாமல், குரோதம் கொள்ளாமல், அடுத்தவங்களை பற்றி கோல் பேசாமல், அடுத்தவங்க மனசு புண்படும்படி நடக்காமல், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை ஏற்று தொழுது நோன்பு வச்சு வணங்கி, யார் இந்த குறுகிய காலகட்டம் ஒரு 60 ஆண்டு காலம் பாவங்கள் பக்கம் போகாமல் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான பரிசு வச்சுருக்கிறான். எப்படிப்பட்ட பரிசு? மூத்தே இல்லாத வாழ்க்கை, கவலையே இல்லாத வாழ்க்கை, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை, நோயே இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ் அற்புதமான ஒரு வாழ்க்கையை சொர்க்கத்தில் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த சன்மானத்தை பெறுறதுக்கு அல்லாஹ் வச்சுருக்க ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் இந்த 60 ஆண்டு காலம், நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய பணி, நான் உங்களை வந்து என்னை வணங்குறதுக்காக படைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான்.
அந்த அல்லாவை வணங்குறது தான் நமக்கு டாஸ்க்கு. அல்லாவை வணங்கி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இணங்கி யாருடைய மனசும் புண்படாமல் நாம் வாழணும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கக்கூடிய பரீட்சை. இந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆனால் சொர்க்கம் கிடைக்கும், மௌத்தில்லாத அந்த வாழ்க்கையில் நமக்கு இன்பங்கள் நிறைய கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் அப்படிங்கிற பரிந்துரை கிடைக்கும், அவங்களுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய லிகா கிடைக்கும், இன்னும் எக்கச்சக்கமான நியமத்துகள் நமக்கு மறுமையில் கிடைக்கும். எனவே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நாம் ஆக முயற்சிக்க வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் மீண்டும் ஒரு கதையோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிருங்கள். பெரியவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களிடத்தில் இதை பார்க்க வையுங்கள். அதே போல் உங்களுக்கு பிடித்த கதைகள் ஏதாவது இருந்து அதை நாம் பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே தெரியக்கூடிய நம்பரில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லது நீங்களே கதை பேசி அனுப்புகிறீர்கள், அதை வீடியோவாக பதிவிட வேண்டும் என்றாலும் கூட உங்களுடைய குழந்தைகளை வைத்து கதையை பேசி அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சேனலில் அதை பதிவிடலாம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.